செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவத்துறை பணியிட மாற்றங்கள் குறித்து கருத்து தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இதுவரை இந்த 3 ஆண்டுகளில் பயன்பெற்றிருக்கிற மருத்துவர்கள் எண்ணிக்கை 12,147 பேர், செவிலியர்களை பொறுத்தவரை 9,535 பேர், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை பொறுத்தவரை 14,783 பேர், ஆக மொத்தம் 36,465 பேர் பணியிட மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். இந்த தகவல் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யாரையாவது அவர் கேட்டு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளாமல் பணி நியமனங்கள் இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 6,744 புதிய பணியிடங்களுக்கு, புதிய நபர்களுக்கு பணியானைகள், குறிப்பாக கவுன்சிலிங் நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது. 36,465 பேருக்கு கவுன்சிலிங் மூலம் பதவி உயர்வும் பணியிட மாறுதலும் தரப்பட்டிருக்கிறது. இந்த சாதனை 3 ஆண்டுகளில் மட்டுமே நடைபெற்றிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர் பொறுப்பேற்றிருந்த 4 வருடங்கள், அதற்கு முன்னால் ஒரு 6 வருடங்கள், 10 ஆண்டு காலத்தில் இப்படி எத்தனை பணியிட மாற்றங்களை, டிரான்ஸ்பரண்ட் பணியிட மாற்றங்களை செய்திருக்கிறார் என்கின்ற தகவலை அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலோ அடுத்த அறிக்கையின் வாயிலாகவோ தெரிவித்தால் நன்றாக இருக்கும். அதையும் கடந்து நான் மிக தெளிவாக தொடர்ந்து சொல்லி வருவது, கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற 8,713 துணை சுகாதார நிலையங்கள், அதேபோல் 2,286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தொடர்ந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் ஒவ்வொரு பேரூராட்சியிலும் நான் 2-3 முறையாவது சென்றிருக்கிறேன். இதுவரை 1,000-க்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் 15வது நிதி ஆணையத்தின் மூலம் கட்டப்பட்டு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10-15 என்று திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு கூட அரியலூரில் 9 கட்டிடங்களை திறந்து வைத்தேன். நேற்றைக்கு முன்தினம் கும்பகோணத்தில் 3 கட்டிடங்களை திறந்து வைத்தேன். இப்படி தொடர்ச்சியாக வாரத்திற்கு 2-3 நாள் மாவட்டங்களில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறேன். இப்படி இந்த 3 ஆண்டுகளில் கட்டப்பட்ட கட்டிடங்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கட்டிடங்களையும் நாங்கள் பட்டியல் போடுகிறோம். இதில் எதையாவது ஒன்றை அவர் காலத்தில் அவர் செய்திருப்பாரா என்று சொல்ல வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.